ஹே கைஸ் வெல்கம் டு டூ டெஸ்டினேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சேஃப்டி டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னே சொல்லலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ். ஸோ ஹவு டு அப்ளை த பிரேக்ஸ், நம்ம பிரேக் எப்படி பிடிக்கணும், பிரேக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ரெயின் டைம்ஸில் இந்த சாண்டாக இருக்கும்போது, இந்த மண் சில பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் இப்போ ஸ்பீடாக போகும்போது, ஆர் எனி பர்சன் ஆர் எனி அனிமல்ஸ் எதுனா கிராஷ் ஆகும்போது நம்ம எப்படி வந்து பிரேக்ஸ் பிடிக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஸோ மைக் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ஹெட்செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரெட்மி ஹெட்செட்டில் தான் நான் மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் கால பொடுமை மைக்கு காலி. ஸோ அதனால தான் ஃபோனில் இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூட்டி சீக்கிரம் ஒரு மைக் அப்டேட் பண்ணுவேன், பார்ப்போம் நம்ம டைம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் பிரேக் மட்டும்தான் அவன் பிடிப்பானே. எப்பவுமே நான் நோட் பண்ணியிருக்கேன், பேக் பிரேக் மட்டும்தான் பிடிப்பான். அவன் ஃப்ரெண்ட்டு பிரேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு. என்ன ஸ்பீடாக போனாலும் அவன் வந்து பேக் பிரேக் மட்டும்தான் பிடிப்பான். ஸோ நானும் கேட்டிருக்கேன், ஏன்டா அது மாதிரி பண்ணுற, ஃப்ரெண்ட்டையும் சேர்த்து பிடிட்டா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இல்லை மச்சான் நான் வந்து பேக் பிரேக் மட்டும் பிடிச்சி பிடிச்சி பழக்கம் ஆகிடுச்சு எனக்கு, அதனால தான் நான் பேக் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் அது மாதிரி யூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இப்போது ஒரு ஹண்ட்ரட் கிலோ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் போனீங்கன்னா பேக் பிரேக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனா பர்சன் இல்லை அனிமல் யாருன்னா கிராஷ் ஆனாங்கன்னா உங்களுக்கு வந்து டப்புன்னு நிறுத்திடலாம். பட் ஒரு 100 கிலோமீட்டர் 80 to 100 போகும்போது அது ரொம்ப கஷ்டம், டப்புன்னு நம்மளால் நிறுத்த முடியாது. ஸோ ஒரு பேக் பிரேக் பிடிச்சி ஒரு 100 கிலோமீட்டரில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் ஆச்சு ஆகும் அது நிற்கிறதுக்கு. இதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்டையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த 50 மீட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 20 மீட்டர்ஸ் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? பிகாஸ் 70% ஆஃப் பிரேக் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து அவ்வளோ வெயிட் இல்லை. பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸும் எடுத்திங்கனாலும் பேக்கில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்காது, ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வெயிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் இல்லாத பக்கத்துலேருந்து பின்னாடி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் 50 மீட்டர்ஸ் தள்ளி போய் நிற்குது. இதுவே ஃப்ரண்ட்டையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் தான் எல்லாம் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டையும் சேர்த்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 70% பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் அப்ளை ஆகும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு உடனே நிற்கும், ஒரு 20 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டப்புன்னு இப்படி நடக்கிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். இப்படி நடக்கும்போது சில பேர் அதிர்ச்சியிலேயே ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து உடனே அழுத்திடுவாங்க. ஸோ அப்படி அழுத்தக்கூடாது. இப்போது ஏபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 to 40 times வந்து விட்டு விட்டு பிடிக்கும். ஸோ அதனால தான் ஏபிஎஸ் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நம்மளோட பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் பிடிக்கும். நம்ம பிடிச்சா பிடிக்கும், பிடிக்கலாம் வந்து பிடிக்காது. இதுதான் நம்ம நார்மல் பிரேக்ஸோட கான்செப்ட். ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிடிப்போம், அது பிடிக்கும்போதே உள்ளே வந்து சென்சார் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஏபிஎஸ்க்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 times வந்து விட்டு பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வாபில் வாய்ப்பே இல்லை ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா. பட் நம்ம நார்மல் பிரேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி டைமில் இப்போது யாருனா சடனாக கிராஷ் ஆகுறாங்கன்னா விட்டு தான் நம்ம பிடிக்கணும். சடனாக பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்க வீலை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணோன்னா வீல் வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடுச்சுன்னா வாபிள் ஆகி நம்ம கீழே வந்துடுவோம். நான் மேனேஜ் பண்ணுறவங்களாம் இருந்தால் மேனேஜ் பண்ணுவாங்க, பட் மேனேஜ் பண்ண முடியாதவங்க வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துருவாங்க. லக் இருந்தால் ஓகே, அப்படி இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக கீழே விழுவாங்க. ஸோ அதை மாதிரி யாருமே பண்ணாதீங்க. அண்டு ஒரு பர்சன் கிராஸ் ஆகிறவங்க இல்லை அனிமல்ஸ் யாருனா கிராஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் விட்டு பிடிக்கணும். யாரா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீயே சொல்கிற ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு செகண்ட்லேயே எப்படி நடக்குதுன்னு, அப்புறம் எப்படி நாங்கள் விட்டு பிடிக்கிறது, அதிர்ச்சியில் எப்படி பிடிக்க முடியும், இந்த மாதிரி கேள்விங்க உங்கள் மனசுலேயே இருக்கும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பேக் பிரேக்கு இல்லை ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும்தான் பிடிப்பேன், இல்லை பேக் பிரேக் மட்டும்தான் பிடிப்பேன் அப்படின்னு இருப்பீங்க சில பேர். ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து பிடிச்சி பழக ஆரம்பிச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம
நம்ம நார்மலாக போகும்போது எதாவது ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அதிர்ச்சி ஆகும்போதும் அது வரும், புரியுதுங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மோஸ்ட்லி ஒரு 70% வந்து நம்ம அந்த ஆக்சிடென்ட்லேருந்து நம்மளை செக்யூர் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் அண்டு சிபிஎஸ் பிரேக் பற்றி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வந்து ஒரு மைக் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து மைக் பார்த்துட்ருக்கேன். ஸோ எது அப்படி நல்லாயிருக்கும், ஸோ எது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். அண்டு மைக் வாங்கலான் இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நான் வாங்கினேன்னா அது அன்பாக்ஸ் பண்ணலாம், அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ அந்த அன்பாக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.